ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 6.2 ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபிகர் 6.20 DE பேரலல் டு OQ அண்ட் DF பேரலல் டு OR, ஷோ தட் EF பேரலல் டு QR அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த DE அண்ட் DF இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் கிவனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பேன், ட்ரையாங்கிள் POQ வந்து DE என்னது, இந்த POQ இந்த DE-ன்ற லைன் வந்து QO பேரலலாக இருக்குது, அண்ட் இந்த POR எது, இந்த POR அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கு DF-ங்கிறது பேரலலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஷார்ட்டாக என்ன சொல்லிட்டாங்க, ட்ரையாங்கிளை பற்றி மென்ஷன் பண்ணாமல் DE பேரலல் டு OQ அண்ட் DF பேரலல் டு OR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, EF பேரலல் டு QR. EF எந்த ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருக்கிறது மூணு ட்ரையாங்கிள் இருக்குது. மூணு ட்ரையாங்கிளில் இருக்கிற இந்த ஒரு POQ அண்ட் POR ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தாச்சு. மூணாவது ட்ரையாங்கிள் என்னது, PQR. இந்த ட்ரையாங்கிளில் இருக்க இந்த EF இந்த லைன் வந்து பேரலலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சரி, இருக்கிற ட்ரையாங்கிளை வந்து பேரலல் அவங்க ஆல்ரெடி சொன்னதுனால அதிலருந்தே போகும். சரியா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் POQ, சரியா, இன் ட்ரையாங்கிள் POQ எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் POQல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம், அதாவது BPT அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த PE டிவைடட் பை EQ, எது, இந்த PE டிவைடட் பை EQ இஸ் ஈக்குவல் டு என்னது, PD டிவைடட் பை DO, கரெக்டா, PD பை DO அப்படிங்கிறது இது எடுத்துக்கிட்டோம். இது ஃபஸ்ட். செகண்ட் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் என்னது, POR, எது, இந்த POR-னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்க இந்த ட்ரையாங்கிளுக்கு எது பேரலல் அப்படின்னா, நமக்கு பை பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம், அதுபடி பார்க்கும்போது PF டிவைடட் பை FR இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா, PD டிவைடட் பை DO, சரியா, PD டிவைடட் பை DO அப்படின்னு எடுக்கிறோம். இது என்னது, செகண்ட், சரியா, இது என்ன சொல்லியிருக்காங்களோ, எது, DE பேரலல் டு OQ அண்ட் DF பேரலல் டு OR சொன்னதுனால அதுக்கு பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரமாக இந்த POQ அந்த ட்ரையாங்கிள் அண்ட் POR இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுத்துக்குமே நம்ம பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் வச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்தாச்சு. சரி, இப்போது EF பேரலல் டு QRஆக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PE, சரியா, இந்த PE டிவைடட் பை EQ இஸ் ஈக்குவல் டு PF டிவைடட் பை FR, இதுதான் நமக்கு கிடைக்கணும் இல்லையா. சரி, இது எப்படி கிடைக்குது நீங்கள் பார்க்கலாம். இது என்னது, PD டிவைடட் பை DO, எதுக்கு, PE ஈக்குவல் டு EQ, அண்ட் PD டிவைடட் பை DO ஈக்குவல் டு PF டிவைடட் பை FR அப்படின்னு இருக்குது. எது, இது ரெண்டுமே என்னது, PD டிவைடட் பை DO அண்ட் PD டிவைடட் பை DO. ஸோ ஏதாவது ஒன்றுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, ஸோ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேட்டிங், சரியா, எது, ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த PD பை DOக்கு பதில் நான் இந்த PF பை FR-ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இதெல்லாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். அப்போ PE டிவைடட் பை EQ இஸ் ஈக்குவல் டு PF டிவைடட் பை FR. ஸோ இதுக்கு ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் PE டிவைடட் பை EQ இந்த பக்கத்தோடு நமக்கு என்னது, POQ-ல ஒரு சைடு கிடச்சிது, அண்டு POR-ல இந்த சைடில் இருக்கிறது இது கிடச்சிருக்கு. ஸோ இது என்னது, ரெண்டுமே ஈக்குவல் என்ன வந்திருக்கு நமக்கு, இது தான் ப்ரூவ் பண்ணணும். எதுவாக இருந்தால், இந்த EF இஸ் பேரலல் டு QR அப்படியாக இருந்தால் நமக்கு பை பேசிக் ப்ரொபோஷ்னாலிட்டி தியரம் படி இது தான் நமக்கு கிடச்சிருக்கணும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணும்போது இது கிடச்சிருச்சு. ஸோ தெர்ஃபோர் என்னது, EF பேரலல் டு என்னது QR என்ன பண்ணுறோம், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான டால் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.